மாங்கனி உடைந்து தேங்கவயல் வந்து மாண்பு நாள் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே எல்லாம் வல்ல ஆம்பரணேஸ்வரர் திருவடிகளை வணங்கி. கருணைக்கடல் காஞ்சிமகான் தொடரில் சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட எல்லாம் வல்ல அந்த பரமேஸ்வரன் மனித புனிதர் நாள்தோறும் உங்களை வழிநடத்தட்டும் என்று மனதால் நினைத்து நினைத்த காரியங்கள் கைகூட பெரியவருடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள். காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி என்கின்ற விண்ணப்பத்தை வைத்து நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்னைக்கு இந்த தேங்காய் உடைச்சா ரெண்டு வரும், செதற்காய் ஒட்டா உள்ளே இருக்கிறதெல்லாம் செதறி வெளியில் வரும். அது மாதிரி பலருடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்விக்கு பெரியவா சொன்ன விடையை அப்படி உடைச்சி ரெண்டாவோ இல்லை செதறியோ காட்ட போகிறோம். நிறைய பேர் சிரார்த்தம் பண்ணுறது, மாதா மாதம் பண்ணுற தர்ப்பணங்கள், இது ஒவ்வொரு முறையும் செய்யணுமா? விஞ்ஞான வளர்ச்சி, காலையில் கல்கத்தாவில் ஒருத்தன் காஃபி குடித்து டிஃபனுக்கு டென்மார்க் போய், மதிய உணவிற்கு மத்திய பிரதேசம் போய், தூங்குவதற்கு துந்திர பிரதேசத்தின் வழியாக ஆந்திர பிரதேசம் வந்து அப்பாடான்னு உறங்கிட்டு உலகத்தையெல்லாம் ரிமோட்டில் இயக்கிக்கிட்டு இருக்க அறிவியல் உகத்தில் இந்த சிரார்த்தம், இந்த திதி, அமாவாசை தர்ப்பணம் இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிற எண்ணம் பலருக்கு எழும்புகிறது. 77வது வருடம் பெரியவருடைய அணுக்கத் தொண்டர் ஒருத்தர் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தலை தூக்க போத காலத்தில் பெரியவாள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கார். பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாராம், இப்போ என்ன இல்லை பெரியவா, காசிலேயோ கையாலேயோ போய் ஒரு தடவை சிரார்த்தம் கொடுத்துட்டு வந்துட்டா சரிதானே, இது ஏன் நம்ம வருஷந்தோறும் செய்யணுமா, மாதம் மாதம் தர்ப்பணம் பண்ணணுமா, ஏன் அப்படின்னு கேட்டாராம். இல்லை நம்ம இங்கே செய்கிறது எப்படி போய் அங்கே சேரும், எப்படி அவளை இதை உணர முடியும், இதுக்குள்ளே என்ன தாற்பயம் இருக்குது, அதில் பெரிய என்ன அவசியம் நெசசிட்டி என்றெல்லாம் அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அடித்து பின்னி பெரியவாள்கிட்ட மனத்தில் இருக்கிறத கொட்டி தீர்த்துட்டார். பெரியவா அவர் ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி சொன்னாரா, ராஜகோபால் நீ என் மேலே ரொம்ப அன்பு பக்தி கொண்டவன் எனக்கு தெரியும், உனக்கு ஒத்த பிள்ளை அவனை இருந்து படிக்க வைக்கணும்னு நீ நினைக்கிற, ரொம்ப சந்தோஷம். அவன் எந்த ஊரில் படிக்கிறான்னு சொன்ன, பாம்பேயில் பெரியவா. ஓ என்ன படிக்கிறான், சயின்ஸு இன்ஜினியரிங் படிக்கிறான் பெரியவா. ஓ ஏன் இங்கே எதுவும் சேர்க்கலையா? இல்லை பெரியவா அங்கே தான் கிடச்சிது அதனால சேர்த்தேன், நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் பெரியவா. சரி சரி சரி, எங்கே தங்கியிருக்கான், ஹாஸ்டலில் பெரியவா. ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி ஆனால் உனக்கு எவ்வளோ சிரமம் பாரு, இங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட்டை எடுத்துட்டு நீ பாம்பேக்கு போய் குழந்தை சாப்பிட்றதுக்காக ஒத்த பிள்ளையை பெற்றுட்டோன்னு அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் பால் தயிர் எல்லாம் வாங்கி அவன் கையில் கொடுத்துட்டு திருப்பி வர. அவர் கழுக்குன்னு சிரிச்சாராம், என்ன பெரியவா மாதம் மாதம் போய் வாங்க முடியுமா, ஆ அப்புறம் ஹாஸ்டலுக்கு போய் மொத்தமாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை அரிசி பருப்பு மிளகாயை வாங்கி வார்டன்ட்ட கொடுத்துட்டு சமைச்சி என் பிள்ளை கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்துடுவியா? அதுக்கும் அவர் கழுக்குன்னு சிரிச்சாராம். ஓ சரி சரி சரி, ஒன்றாந்தேதி இங்கேருந்து கிளம்பி பாம்பேக்கு போய் இந்த செலவுக்கு கொஞ்சம் பணம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்துருவேன், அந்த பணத்தை அவன் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வாங்கி சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு உனக்கு அடுத்த மாதம் நீ போகும்போது கணக்கை கொடுத்துட்டு மிச்சத்தை வாங்கிப்பான் அப்படி தானே? இல்லை பெரியவா, என்ன பெரியவா இப்போல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில், என்னது போஸ்ட் ஆஃபீஸ்லையா, உன் பிள்ளை படிக்கிறது பாம்பே, அவன் பசியை போக்குறது அரிசி பருப்பு, அவனுக்கு அதுக்கு துணைக்கி இருக்கிறது உப்பு புளி மிளகாய், தெம்புக்கு பால் பழம், இதுக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னாரா? இல்லை பெரியவா போஸ்ட் ஆஃபீஸில் மணி ஆர்டர் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, சரி அதில் வாங்கி நான் ஃபுல் பண்ணிவிட்டு இப்போ 100 ரூபா அனுப்புகிறேன்னா அதுக்கு 2 ரூபா கமிஷன் மாதிரி, 500 ரூபா பணம் அவருக்கு மாதம் அனுப்புகிறேன்னா கூட 10 ரூபாயோ 20 ரூபாயோ சேர்த்து அமைச்சுட்டா அந்த கழிவு கமிஷன் தொகையாவா வச்சுட்டு ஒரிஜினல் தொகையை அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவா. ஓ நீங்கள் என்ன நோட்டு கொடுக்குறியோ அந்த நோட்டோடைய நம்பரை எழுதி வச்சுட்டு அந்த நோட்டை ஒருத்தர் எடுத்துன்னு போய் அங்கே கொடுத்துருவாரா? இல்லை பெரியவா
போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம இங்கே பணத்தை கட்டிட்டு கமிஷனை கட்டிட்டா அவள் மெசேஜ் கொடுத்துருவா, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க இந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துருவா. ஓ, இங்கே யார்கிட்டையோ ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி நீ கொடுக்குற, அங்கே யாரோ ஒரு 500 ரூபாயை கொண்டு போய் உன் பிள்ளைய நம்பி கொடுக்குறான். உனக்கு இங்கே உள்ளவன் முகம் தெரியும், அவனுக்கு அங்கே உள்ளவன் முகம் தெரியும். ஆனாலும் நீ பாரத்து மேலே நம்பிக்கை வைக்கிற, போஸ்ட் ஆஃபீஸ் மேலே நம்பிக்கை வைக்கிற, போஸ்ட்மேனு உன் பணத்து மேலே நம்பிக்கை வச்சு அவன் கொண்டு போய் கொடுக்குறான். அப்போ உன் பிள்ளையும் பசியாரி வயிறாரி சாப்பிட்டு நல்லா இருக்கான். ஏண்டா போஸ்ட்மேனை நம்பி போஸ்ட் ஆஃபீஸை நம்பி பணம் கட்டக்கூடிய நீங்கள் வித்வா தேவான், வித்வா தேவானை நம்பி இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு அதிபதியாக இருக்கிறவனை அதிகாரியாக நம்ம நியமித்து அந்த ரிஷிமார்கள் சொல்லக்கூடிய அந்த சிரார்த்தத்தை ஆத்மசுத்தத்தோட மனிதநேயத்தோட பக்தி ஸ்ரத்தையா பண்ணா உன்னுடைய பித்தூர்களுக்கு போய் சேராதோ, சரியா இருக்காதோ? கண்டிப்பாக போகுண்டா. நீ நம்பினியா இந்த பணம் உன் பிள்ளைக்கு போய் சேரும், இதுக்காக நீ ட்ரெயின் ஏறாமல் பஸ் ஏறாமல் அரிசி பருப்பை கொடுக்காம கொண்டு போய் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி ஆஃபீஸில் கொடுக்குற அந்த ஃபார்மு அங்கே பணமாக போகிறது யாரோ முன்பின் தெரியாதவன், அதுதான்டா போஸ்ட் ஆஃபீஸினுடைய வேலை. அதே மாதிரி தான் இந்த பிதுர்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்கள், தர்ப்பணங்கள், திதிகள், தவசங்கள் எல்லாம் மறந்துடாத. அதுக்குன்னு ஒரு அதிகாரி உண்டு. அந்த அதிகாரி யார் தெரியுமா? விஸ்வா தேவான். அந்த விஸ்வா தேவான அதிகாரியாக நினச்சி சிரார்த்தத்தை மனசில் ஆத்மசுத்தத்தோடு செஞ்சின்னா அவளுக்கு போய் சேரும். இன்றைக்கி இல்லை, இன்னும் 7 உலகத்துக்கும் இது படிப்படியாக தொடரணும். இது உனக்கு மட்டும் இல்லை, ஊருக்கும் சேர்த்து தான். எல்லாருக்கும் சொல்லு, எப்பயோ சொன்னால் இப்போ வரைக்கும் பயன்படுறது. நம்மளும் செய்ய வேண்டியவா, கர்மா பண்ண வேண்டியவா, கர்மாக்களை சிரார்த்தத்தை தர்ப்பணத்தை ஸ்ரதையோடு செஞ்சு பெரியவா திருவடியை பற்றிப்போம். ஜெய் ஜெயசங்கர்.